பாலியல் தொழல் முன்பெல்லாம் நள்ளிரவு நேரத்தில் ஏதோ ஒரு இருட்டு ஏரியாவில் அரங்கேறி வந்த ஒன்றாக அறியப்பட்டது. ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் அவ்வப்போது வரும் செய்திகள் மூலமே மக்கள் அது குறித்து அறிந்து வந்தனர். ஆனால் தற்போது நவீன காலத்திற்கு ஏற்ப பாலியல் தொழிலின் முழு வடிவமும் மாறியுள்ளது. பொதுவாக பாலியல் தொழில் என்று கூறும்போது பெண்களை மட்டுமே அது குறிப்பிடுவது போல் தோன்றும். பெண்கள் மட்டுமே அதில் குற்றவாளிகள் போன்றும் பிம்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் கள யதார்த்தம் அப்படி இல்லை. மும்பை, கொல்கத்தா, பெங்களூரை தொடர்ந்த தமிழகத்திலும் ஆண் பாலியல் தொழில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? சென்னையில் மட்டும் நாள் ஒன்றுக்கு ஆண் பாலியல் தொழில் மூலம் கோடிக்கணக்கில் பணம் புரள்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? கள ஆய்வில் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு தகவலும் அதிர்ச்சி அளித்தது. இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியப்படும் வகையில் ஒரு ஆண் மற்றொரு ஆணை வாடகைக்கு எடுத்துக் கொள்வது தொடங்கி சில பெண்கள் பணம் கொடுத்து ஒரு ஆணுடன் பாலியல் ரீதியிலான உறவு கொள்வது வரை கிடைத்த ஒவ்வொரு தகவலும் பேர் அதிர்ச்சியை கொடுத்தன. சில மிரட்டல்களை கடந்து நமக்கு கிடைத்த ஒவ்வொரு தகவலையும் காட்சிப்படுத்துகிறது புலன் விசாரணை. தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பிற்காக பதிவு செய்துவிட்டு காத்திருக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை 80 லட்சத்திற்கும் அதிகம். இவர்கள் அனைவருக்குமே அரசு வேலை கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் வேலையில்லாத இளைஞர்களையே மூலதனமாக்கி அவர்களையே குறிவைத்து பல நிறுவனங்கள் போலியாக செயல்பட்டு வரும் நிலையில் வேலை தேடும் இளைஞர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் கும்பல் அதிகமாகியுள்ளதாகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்களையே அவர்கள் குறிவைப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நம்புவதற்கு கடினமான இந்த தகவலுக்கு கடந்த வாரம் நடந்த நிகழ்வே உதாரணம். ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேஷ் இணையதளத்தில் விளம்பரத்தில் வேலைவாய்ப்புக்கு என குறிப்பிடப்பட்டிருந்த தொடர்பு எண்ணிற்கு அழைத்து பேசியுள்ளார். அவரிடம் பேசிய பெண் ஒருவர் 10,000 ரூபாய் மட்டும் முன்பணமாக கொடுங்கள், வேலை உறுதி என கூறியுள்ளார். அதை நம்பி ஒரு வங்கி கணக்கில் 10,000 ரூபாயை செலுத்திய அவர் போனில் பேசிய பெண்ணிடம் என்ன வேலை என்று தொடர்ந்து கேட்டு வந்துள்ளார். அதற்கு கால்பாய் வேலை என அந்த பெண் கூறியதை அடுத்து அதிர்ச்சி அடைந்த ராஜேஷ் கோபத்துடன் தன்னுடைய பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். ஆனால் அவரை மிரட்டிய அந்த பெண்ணுக்கு ஆதரவான கும்பல் பணத்தை கொடுக்க மறுத்துவிட்டது. இதனால் காவல்துறையிடம் தற்போது புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் வேலை தேடும் இளைஞர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தும் கும்பல் குறித்த தகவல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இளைஞர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தும் கும்பல் யார், அவர்களின் நோக்கம் என்ன, இதை கண்டறிய கள ஆய்வை மேற்கொண்டோம். ஆண் பாலியல் தொழில் என்பது தற்போது புதிதாய் நடக்கவில்லை எனவும் பலகாலமாக இருக்கின்றது என்றும் ஆனால் வெளிப்படையாக இதுவரை பேசப்படாத நிலையில் இதை பயன்படுத்தி வேலை தேடும் இளைஞர்களை மூலதனமாக்கி பணத்தை பறிக்கும் கும்பல் அதிகமாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. கிகோலோங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப காலமா இருக்கு. நீங்க கிகோலோங்கிறது புதுசு இல்லை. பொதுவாக கிகோலோ அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பெண்ணினுடைய காம இச்சைகளை திருப்திப்படுத்துவதற்கு தங்களை பயன்படுத்தி கொள்வார்கள், அதுக்கு அவங்க கிட்ட காசு வாங்கிக்குவாங்க. அந்த கிகோலோ என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு பெண்ணோட ரொம்ப காலத்துக்கு இருப்பான். பொதுவாக இந்த மாதிரி ஆண்கள் இந்த கிகோலோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வயதான பெண்கள், பணக்கார பெண்கள், ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள், அந்த பெண்களோட இவனுங்க பழகி அவகிட்டருந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் முடியுமோ அவ்வளவும் வாங்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல் பல சமயங்களில் அவளுடைய சொத்துக்களையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதுகுறித்து நாம் ஆய்வு செய்த போது கிடைத்த தகவல் பேரதிர்ச்சி அளித்தது. ஆண் பாலியல் தொழில் குறித்து வெளிப்படையாகவே இணையதளங்களில் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. காலம் காலமாக நடந்து வரும் பாலியல் தொழிலில் பெண்கள் மட்டுமே ஈடுபட்டு வருகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கால்பாய், மேல் எஸ்கார்ட்ஸ், கிகோலோஸ் என்ற பெயர்களில் ஆண்களும் இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? யூஸ்வலி ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பர்சனாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா
நிறைய வந்து புறத்தோற்றத்தில் வந்து ரொம்ப அவங்க யோசனைலாம் ரொம்ப அதை பற்றி இருக்கும். அதை அதில் ஒரு கர்வமே இருக்கும் அவங்களுக்கு. நான் இவ்வளோ நல்லா பாடி வச்சுருக்கேன், இவ்வளோ ஃபிட்டாக இருக்கேன், அந்த மாதிரி ரொம்ப ஃபிட்னஸ் பைத்தியமாக ரொம்ப அந்த வெளி தோற்றத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்கும். அண்ட் எல்லாரும் அவங்கள வந்து புகழணும், நீ ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க, இப்படி இருக்க, அப்புறம் புகழணும் அந்த மாதிரிலாம். அண்ட் அவங்களுக்கு அந்த பட்சாதாபம் அந்த அந்த உணர்வு இருக்காது. இன்னொருத்தவங்க ஃபீலிங்ஸ் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு வழியில் போகிறோமேன்ற அந்த உறுத்தல் அவங்களுக்கு ஒரு துளி கூட இருக்காது. தட் இஸ் த மெயின் ரீசன். இதை வந்து அவங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுவது புதிய தகவல் அல்ல. ஆண்களும் பாலியல் தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்பதால் தான் பாலியல் குறித்த சட்டமே அதற்கேற்றாற்போல் மாற்றப்பட்டதாக கூறி அதிர்ச்சி அளிக்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சித்தண்ணன். அந்த ஆண்களையும் விபச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் அல்லது ஆண்களும் விபச்சாரங்களாக இருக்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டு அதற்கு அடையாளமாகத்தான் அந்த சட்டத்தையே மாற்றி முதலில் பெண் மற்றும் பெண் குழந்தைகள் மட்டும்தான் பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத மாற்றி அந்த வார்த்தைகளை சட்டத்திலிருந்து எடுத்துவிட்டு பெர்சன்ஸ் என்று போட்டு விட்டார்கள். இப்போ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது ஒரு தேர்ட் ஜெண்டராகவும் இருக்கலாம், மூன்றாம் பாலினத்தினோடு இருக்கலாம். இதுவரை கேள்விப்படாத ஒன்றை பல ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இருப்பதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவரே கூறும்போது அது குறித்த தகவல்களை சேகரித்தோம். குறிப்பாக கிக்கோலஸ் என்று அழைக்கப்படும் ஆண் பாலியல் தொழிலாளர்கள் சென்னையில் இருக்கிறார்களா என தேடினோம். கண்டிப்பா சென்னையில வந்து நிறைய இடத்துல இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1500 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆன்லைனில் ஆய்வு நடத்திய போது இதற்கென்று ஒரு இணையதள நெட்வொர்க் இயங்குவதை கண்டறிய முடிந்தது. சென்னையிலேயே ஆயிரக்கணக்கானோர் இருப்பதாக தெரிய வந்த நிலையில் அவர்களில் சிலரை நேரடியாகவே சந்தித்தோம். ஸோ கிகோலஸ்ன்றது மூணு டைப்ஸ் இருக்கு, லோயர், மீடியம் அண்ட் அப்பர். ஸோ லோயர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் மீடியம் போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து மோர் தென் 50,000 அண்ட் லாஸ்ட் ஃபைனல் வந்து அப்பர். அப்பர் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் இது. ஸோ இது வந்து மினிமம் 1 lakh ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் அப் டு 10 lakh. வசதி படைத்த பெண்கள் வீட்டிற்குள் முடங்கி இருக்கும் சமயத்தில் கால்வாய், கிகோலஸ், மேல் எஸ்கார்ட்ஸ் போன்ற ஆண் பாலியல் தொழிலாளர்களை பயன்படுத்தி வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இது மிகச் சாதாரணமாக மாறியிருப்பது மிக பெரும் ஆபத்து என்பதே உண்மை. சமூக அவலம் தான் இது. டெஃபினெட்லி இட் இஸ் லைக் இட் இஸ் ஃபீமேல் ப்ராஸ்டியூஷன் மாதிரி, திஸ் இஸ் மேல் ப்ராஸ்டியூஷன். என்ன அது 80% இருந்தால் இது ஒரு 30% அந்த மாதிரி இருக்குது. வெளியில் சொல்லிக்கிறது இல்லை, அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுனால இது ஒரு கஷ்டம் மாதிரி. இப்போ நீ ஒரு ஃபீமேல் ப்ராஸ்டியூட்டை இன்டர்வியூ பண்ணிங்கன்னா ஷி வில் ஒன்லி பி க்ரைங், என்ன இப்படி என்ன தள்ளப்பட்டேன், என் மாமா வந்து இப்படி என்ன சேர்த்து விட்டார், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. தவிர்த்து நாமளும் நீங்கள் பேசி பாருங்கள், ஒரு பிட் ஆஃப் ஃபீலிங் இருக்காது. ரொம்ப ஜாலியாக ஒரு சினிமா ஸ்டார் ரேஞ்சில் பேசுவாங்க. இதுவரை மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற மற்ற மாநில நகரங்களில் இருந்து வந்த ஆண் பாலியல் தொழில் கலாச்சாரம் தற்போது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் மிக தாராளமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு அதிர்ச்சியை தந்தது. இவர்கள் எப்படி இதற்குள் வந்தார்கள், என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து பேச்சு கொடுத்தோம். அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுடைய லெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஒரு ஒரு துணி மாதிரி இருக்கும், கட்டியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான், ஒன் ஆஃப் தி ஐடென்டிஃபிகேஷன். நாம் சந்தித்த இரண்டு நபர்களும் ஆண் பாலியல் தொழில் என்று தெரிந்தே தான் வந்ததாக ஒப்புக்கொண்டனர். மேலும் கடன் இல்லாத வாழ்க்கை, பணம் அதிகமாக கிடைக்கிறது என்பதால் இதை செய்ய துணிந்ததாக கூறும் இவர்கள், ஒவ்வொரு இரவு தூங்கும் போதும் மனம் வருத்தமாகத்தான் இருக்கும், ஆனால் கடைசி கடைசி என்று தொடர்ந்து கொண்டே இருப்பதாக கூறுகின்றனர். வெளியில வந்து இதை பொதுவாக சொல்லவே முடியாது, இதை சொல்லக்கூடிய இது மாதிரி இல்லை.
சரி நமக்கு பணத்துக்கு கஷ்டமா இருக்கு, வெளியில யார்ட்டையும் கடன் வாங்காம கை நீட்டாம நம்ம வாழ்க்கை எப்படியோ ஒரு சைடு ரன் பண்ணி ஆகணுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதனால சரின்ட்டு இதை கண்டினியூ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கேன். பட் ஆனா இது அசிங்கம் தான், வெளியில சொன்னா யாருமே இதை பெருசா நம்ப கூட மாட்டாங்க. ஒரு சிலர் இதை நம்புறது கூட இப்படியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காங்கிறதுலாம் இன்னைக்கு நம்புறது கூட வாய்ப்பு இல்லை. ஆனா கண்டிப்பா அசிங்கமா தான் இருக்கு. பட் சீக்கிரத்துல இதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்து வேற மாதிரி வாழ்க்கைய ரன் பண்ணுங்கிறதா எனக்கு ஆசைங்க. எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிகோலஸ், எவ்வளவு வயதுடைய கிகோலஸ், அவர்களின் உயரம், எடை என அனைத்து தகவல்களும் பதிவு செய்யப்பட்ட பின்னரே இந்த குழுவில் இணைத்துக் கொள்வதாகவும், இதற்கு மொபைல் அப்ளிகேஷன் இருப்பதாகவும், அதன் மூலம் யார் வேண்டுமானாலும் இதில் இணையலாம் என்று கூறியதால் நாமும் உண்மையை அறிந்து கொள்ள இணைவது போன்று சிலரிடம் பேசினோம். அது வந்துட்டு இதுல முன்பு பண்ணணும். மொபைல் அப்ளிகேஷன் மூலம் நாம் தொடர்பு கொண்ட அழைப்புகளில் பேசியவர்கள் பணம் செலுத்தி தங்களுடைய குழுவில் இணைய வேண்டும் என்றும், அதன் பின்னரே வாடிக்கையாளர்களின் தொடர்பு எண், புகைப்படம் கொடுக்க முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் நாம் பேசியதும் வாட்ஸ்அப் மூலம் நம்முடைய தகவல்களை கேட்க தொடங்கினர். அண்மையில் எடுத்த புகைப்படம், பெயர், வயது, எடை, உயரம், அடையாள அட்டை என அனைத்து தகவல்களையும் கேட்கின்றனர். அதன் பின்னர் ஐடி நம்பரும் கொடுக்கின்றனர். ஒரு பெண் ஒரு கிகோலோவை அழைக்கிறார் என்றால் அவரிடம் அந்த ஐடி நம்பர் மட்டுமே கொடுக்கப்படுவதாகவும், இதை தாண்டி அந்த பெண் பற்றிய எந்த தகவலையும் கிகோலோஸ் கேட்க கூடாது என்பதும் இவர்கள் கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகளாக தெரிவிக்கின்றனர். அசிங்கமான வேலை தான், பட் இருந்தாலும் இது வந்து ஒரு கார்பரேட் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்றதால இது வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஓரியன்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே கார்பரேட் கனெக்டிவிட்டி. ஸோ இதனால யாரும் வந்து அசிங்கப்படணும்னு ஒரு அவசியம் கிடையாது இதில். இதற்கிடையில் ஆன்லைனில் கிடைத்த கிகோலஸ் மற்றும் மேல் எஸ்கார்ட்ஸ் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோம். அப்போது இங்கு கிகோலஸ் சேவை கிடையாது, வாடகைக்கு வேண்டுமானால் ஒரு ஆணை கூட்டி செல்லலாம் என்றும், பெண்களுக்கு இங்கு அனுமதி இல்லை என்றும் கூறியது நமக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏதோ வாகனத்தை வாடகைக்கு எடுப்பது போன்று ஆண்களை வாடகைக்கு எடுப்பதாக கூறுவது நமக்கு சமூகம் குறித்த அச்சத்தை அதிகப்படுத்தியது. இங்கு என்ன நடக்கிறது? பணத்திற்காக எதையும் செய்யலாம் என இளைஞர்கள் நினைக்க காரணம் என்ன? பணத்திற்காக பாலியல் தொழிலில் ஈடுபடும் ஆண்களை கிகோலஸ் என கூறுகின்றனர். அதேபோல் கால்பாய் என்பதும் மேல் எஸ்கார்ட்ஸ் என்பதும் பாலியல் தொழிலில் ஈடுபடும் இளைஞர்களையே குறைக்கும் நிலையில் நமக்கு கிடைத்த சில எண்களுக்கு தொடர்பு கொண்டோம். எங்கிருந்து பேசுகிறீர்கள் என்று கேட்டபோது நாம் சென்னை என்று கூறினோம். ஆனால் தான் கோயம்புத்தூரில் இருப்பதாக கூறி தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் ஆண் பாலியல் தொழில் நடைபெறுவதை உறுதி செய்தார். இன்னைக்கு அவைலபிளா? நீங்க எங்க இருந்து? சென்னையில இருந்து, தாம்பரம். கோயம்புத்தூர். மேலும் எவ்வளவு பணம் என்று கேட்டபோது 5,000 ரூபாய் என கூறிய அவர் இது மென் டு மென் சர்வீஸ் மட்டுமே என்று கூறி அதிர்ச்சி அளித்தார். அதாவது ஆணும் ஆணும் பாலியல் உறவில் ஈடுபடுவது மட்டுமே என்று கூறியதோடு மேலும் விவரங்களை இணையதள பக்கத்தின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு உடனே தொடர்பை துண்டித்து விட்டார். நமக்கு ஒருவித குழப்பம் ஏற்பட்டது. ஆன்லைனில் ஆய்வை தொடர்ந்தோம். இந்த இணையதளத்தில் ஆண்கள், குறிப்பாக இளைஞர்கள், தங்களது உடலை காட்டும் விதத்தில் கவர்ச்சிகரமான புகைப்படங்களை பதிவு செய்துள்ளனர். தொடர்பு கொள்ள வேண்டிய எண், அவர்களது உயரம், எடை, அதோடு வெளிப்படையாக கூற முடியாத சில தகவல்களை கூட பதிவு செய்துள்ளனர். இந்த இணையதளம் கிகோலஸ் என்பதை தாண்டி இளைஞர்களை வாடகைக்கு விடும் வகையிலான ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருப்பதை நமக்கு உணர்த்தியது. இந்த இளைஞர்கள் யார்? எதற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர்?
குடும்ப வறுமையினால் அதிக பணம் சம்பாதிக்க பாலியல் தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவ்வாறு பல கேள்விகள் எழும் நிலையில் சூழ்நிலைகள் என்பதை தாண்டி அதை ஒரு வாய்ப்பாக இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ என்ற கேள்வியும் எழுகிறது. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. இப்போ என்ன ஆகும், ஒரு பர்சனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நான் வெட்டியாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், அந்த இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வருது, ஓ இப்படிலாம் நடக்குதான்ட்டு எனக்கு அப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது, அப்போ நான் ட்ரை பண்ணுவேனா மாட்டேனா? பிகாஸ் ஐ எம் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்படி பண்ணால் இப்படி இருக்குமா, நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கிறப்ப எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்லி நான் அதை வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணணும்னு ஆசை தான் படுவேன். இன்ஃபர்மேஷனே இல்லைன்னா அது வேற விஷயம், ஆனால் இன்ஃபர்மேஷன் தான் இட்ஸ் ஓவர்லோட் ஆச்சு இப்போ பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. மேலும் இன்றைய சூழலில் இணையதளம் என்பது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. இதன் மூலம் நடக்கக்கூடிய குற்றங்கள் என்பது அதிகரித்து வரும் நிலையில் தனி மனித ஒழுங்கு என்பது அவசியமாகி உள்ளது. இன்னைக்கு நான் ஒரு ஸ்டெப்பு அந்த லைனை தாண்டுறேன்னா ஒரு ஒரு கெட்ட விஷயமோ ஒரு கெடுதலான விஷயம், என் மனசாட்சிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நான் அந்த லைன் தாண்டி நான் செய்கிறேன்னா அது யார் வந்து காரணம்னு சொல்வேன்? என்னதான் சுச்சுவேஷன் கூப்பிட்டாலும் என்னை வந்து அதை வந்து என்னை எவ்வளோதான் டெம்ப் பண்ணாலும் அந்த நிமிஷம் நான் தாண்டிட்டேன்னா அது என்ன என்னுடைய சம்பந்தமான விஷயம்? ஸோ அங்கே ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன். மேலும் ஃபேஸ்புக் மூலமாகவும் கிகோலஸ் தொழில் நடைபெறுவதாக கூறப்பட்ட நிலையில் அது குறித்தும் கண்காணித்தோம். பெண்களின் பெயர்களில் உள்ள சில கணக்குகளில் நேரடியாகவே அது குறித்த பதிவுகளை பார்க்க முடிந்தது. அதிலிருந்து தொலைபேசி எண்ணிற்கு அழைத்த போது அழைப்பை துண்டித்த நபர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்ய தொடங்கினார். 10 நிமிடத்திற்குள் நூற்றுக்கணக்கான குறுஞ்செய்திகளை வரிசையாய் நமக்கு அனுப்பிய அந்த நபர் முதலில் 5100 ரூபாய் செலுத்தினால் மட்டுமே மற்ற தகவல்களை தர முடியும் என கூறினார். சென்னையில் இதுவெல்லாம் நடக்கிறதா? இளைஞர்கள் இந்த மனநிலைக்கு எப்படி தள்ளப்படுகிறார்கள்? இதெல்லாம் உண்மைதானா என்று அதிர்ச்சியுடன் கூடிய பல கேள்விகள் எழுந்த நிலையில் சர்வைவல்காக தான் நம்ம வந்து லைஃபை ரன் பண்ணுறோம். ஸோ நம்ம எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கார்பரேட்டில் இருந்து நம்ம வேலை செஞ்சாலும் ரொம்ப லாங் டேர்முக்கு அதை வந்து ஏர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம லைஃபை சர்வைவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக குயிக்காக ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் வந்து லேக்ஸ் கணக்கில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். வசதியான பின்புலம் கொண்ட பெண்கள் தங்களின் பாலியல் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே கிகோலஸ் என்பதை பயன்படுத்தி வந்தனர். வெளிநாடுகளில் மட்டுமே இது இருந்த நிலையில் இந்தியாவிற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது தமிழகத்தில் இணையதளம் மூலம் அதிகரித்து வரும் கிகோலஸ் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல் உறவின் மூலமாக 14 நோய்கள் வருதுங்க. 14 நோய்கள் ஒரு குறிப்பாக எடுத்து போனாலே இன்றைக்கி சிஃபிலிஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்குது, கட்டுக்குள்ளே இருக்குது. அந்த சிஃபிலிஸ் தன்னுடைய கோர உருவத்தை காட்டுச்சுன்னா பைத்தியம் பிடிக்கிறதுலேருந்து கண்ணு குருடாகிறதுலேருந்து இதயம் வெடித்து சாப்பிட்றதுலேருந்து சகலமும் நடக்கும். உடலுறவின் மூலமாக பரவுகிற வியாதிகளை பற்றியான விழிப்புணர்வை நம்ம உண்டாக்கணும். முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, வேறு எந்த பிராணிக்கும் பூமியில் வாழ்கிற எந்த உயிர் ராசிக்கும் இந்த நோய்கள் வர்றதில்லை. அதை வந்து ஒரு எச்சரிக்கையாக மனித இனம் தெரிஞ்சுக்கணும். எச்ஐவி போன்ற நோய்கள் வேறு யாருக்குமே வர்றதில்லை மனுஷனை தவிர. சூழ்நிலையால் அவர்கள் இதற்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று கூறிவிட முடியாது என தெரிவிக்கும் உளவியல் மருத்துவர்கள் தெரிந்தேதான் அவர்கள் அதை செய்வதாகவும் கிடைத்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றே அதிகமாக சிந்திப்பதாகவும் கூறுகின்றனர். இப்போ நம்ம வந்து பணத்துக்காக தான் போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யூஸ்வலாக ஏழைங்களோ அந்த அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபட மாட்டாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா பணக்கார பசங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பழகிருச்சு. தே வாண்ட் மோர் லக்ஸரி. பாலியல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் தவறாக தங்களது கையில் உள்ள மொபைல் ஃபோன் மூலமாக இளைஞர்கள் தெரிந்து கொள்வதே இதற்கு காரணம் என கூறுகின்றனர். அந்த கேஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பாருங்கள், நல்லா படிச்சுட்டு இருந்த பையன். எகெயின் சான்ஸ் சி, அந்த குழந்தை வந்து எதிர் வீட்டில் போய் தட்டிருக்கு, அவங்க வந்து என் குழந்தை படிக்குது நீ வீட்டுக்கு போன்னு சொன்னதும் இவன் எதிர்லேருந்து பார்த்துருக்கான் அந்த குழந்தை. இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த சான்ஸை நான் ஏன் மிஸ் பண்ணணும்? சி, அவன் சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பாருங்கள். மேபி ஹி வாஸ் சீயிங் அ போர்னோகிராஃபிக் மூவி ஃபில்ம் அட் தட் டைம். ஸோ அவனுடைய சென்சஸ் அந்த செக்ஷுவாலிட்டி எல்லாம் ஹைட்டண்டாக இருக்குது அந்த டைமில். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி இருக்கிற டைமில் அவனை வந்து ஒரு குழந்தைய பார்க்குறான், யாருக்குமே தெரிய போகிறதில்ல. நான் ஏன் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கக்கூடாது?
ஸோ இப்போதான் இப்போ புரியுது அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் எப்படி ஒரு சான்ஸாக அமைஞ்சு அவன் லைஃபையே சீரழிச்சிருச்சு. ஆண் பாலியல் தொழில் என்பது சென்னையில் குடிகட்டி பறக்கிறது என்பதை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இளைஞர்களை வாடகைக்கு விடுவது என்பது கூட அரங்கேறி வருவதாக கூறப்படுவது நிச்சயம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவே உள்ளது. இதுல கூட முழுவதுமாக இந்த மாதிரி கும்பல் வந்து நம்பிக்கை உரியவர்களாக இருந்து கரெக்டாக பண்ற மாதிரி தெரியல. நிறைய பேர் பணம் வாங்குறதுல ஒன்று ஏமாத்துறது, ஏதாவது ஃபோட்டோ ஃபேக்காக ஒரு ஃபோட்டோ போடுறது, ஏதாவது பண்ணுறது, ஒரு அக்கௌண்ட்டில் பணம் போட்டோம் பணம் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அவங்கள பிடிக்க முடியாது, யாருன்னு தெரியாது, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ இதில் ஒரு ஏறத்தாழ ஒரு 75% வந்து ஏமாற்று வேலை தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அதுக்காக வேண்டிய ஆண் விபச்சாரிகள் இல்லை என்று கூற முடியாது, கிளாண்டஸ்டைனாக நடக்கத்தான் செய்யுது. தற்போது பாலியல் தொழில் என்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் இவர் இணையதளம் மூலமாக நடக்கும் தவறுகளை தடுப்பது மிகப்பெரிய சவால் என்கிறார். மொபைல் போன் ஆபரேட்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆத்தரைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்தோம்னா ஈவன் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க, மெசேஜ் எல்லாம் கொடுப்பாங்க, கால் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, ஒரு கால் லொக்கேஷன் கொடுப்பாங்க, யாராட்டெல்லாம் பேசிக்காங்கிற சிடிஆர் பட்டியல்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஒன்ஸு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னா அது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குனால வேற காவல்துறை போன்ற இதர ஏஜென்சி அதை கண்டிப்பாக மானிட்டர் பண்ணி அவங்கள ட்ராப் பண்ணி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கிக்கோலஸ் கால்பாய் போன்ற தொழிலில் ஈடுபடும் இளைஞர்கள் தற்போது மகிழ்ச்சியாக இருப்பது போன்று உணர்ந்தாலும் உடல் பாதிப்பு என்பது கொடிய வகையில் ஏற்படும் என்றும் உடலுறவால் வரக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்டால் அதைவிட கொடுமையை அனுபவிக்க முடியாது என்றும் எச்சரிக்கின்றனர். சிஃபிலிஸுங்கிறது ஒரு புண்ணு வரும், உடல் ஒரு போல புண்ணு வரும், கொனோரியாங்கிறது சீழ் வடியும். இது ரெண்டு தான், புண்ணு கட்டி சீழ் இல்லாட்டி இடுப்பில் வந்து கட்டிகள் வரும். இது மூணு தான். இது பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியும், அவர் சின்ன புண்ணு இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் அந்த புண்ணு வழியாக அது வந்த பூச்சிகள் லட்சக்கணக்கில் உள்ளே போய் ரத்தம் புறா ரொம்பி கண் பார்வை நரம்புகள் அடிச்சிடும். கண் பார்வை நரம்பு ஆப்டிக் நரம்புன்னு சொல்கிற நரம்பு அடிக்கும். நரம்பு அடிச்சுட்டா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆப்டிக் நரம்புலாம் போச்சுன்னா போனது தான், குருடு தான், கண் போயிடும். அதே மாதிரி மூளையினுடைய தண்டுவடத்துலேயும் மூளையிலையும் பெருமூளையிலையும் இப்போ பாதிக்க ஆரம்பிச்சா வைத்தியம் பிடிக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. கை கால் உழுது போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை பற்றி ஏன் நாம் பேசணும்? நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் இந்த கேள்விக்கு ஒரே வார்த்தையாலோ ஒரே வரியிலோ பதில் சொல்லிவிட முடியாது. அண்மையில் நடந்த சில நிகழ்வுகள், குறிப்பாக சென்னையில் 13 வயது சிறுமிக்கு அரங்கேறிய கொடுமை, பாலியல் சார்ந்து அரங்கேறும் ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால் குழந்தைகளை மட்டுமல்லாமல் இளைஞர்களையும் கண்காணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று அறிவுறுத்தும் மருத்துவர்கள், கிக்கோனஸ் போன்று பணத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இல்லையென்றால் மிகப்பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பிருப்பதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். சொல்லலாம், உபதேசம் பண்ணலாம். ஏங்க திருக்குறளில் சொல்லாத உபதேசம் அங்கே 1330 குறள் சொல்லியிருக்காரு, நம்ம உருப்படியாக இருக்குமா? வேற எந்த மொழியில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நீதி நூல்? அதை படிச்சுட்டு நம்ம எங்கே உருப்படியாகணும்? கஷ்டம், கேட்கலாம் சொல்லலாம். அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் என் மனசு கட்டுப்பாடு இழந்தா போச்சு, எல்லாம் போச்சு. பசங்களை கண்காணிச்சுக்கிட்டே நம்ம ரொம்ப க்ளோஸாக அஃபெக்ஷனேட்டாக கூடவே இருந்துகிட்டே இருந்தோன்னா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லபடியாக பழகிட்டே இருந்தோன்னா, அப்போ எது நடந்தாலும் ஒரு தவறான வழியில் போகிற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சாலும் இந்த மாதிரி பண்ணாத, உனக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வரும் நம்மளும் சொல்லலாம். ஒரு அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பேரண்ட் நான் சொன்னது சட்டம் தான், நீ இப்படி செஞ்சு தான் ஆகணும்னா சைல்டு என்ன நடந்தாலும் நாளைக்கு சொல்லாது நம்மக்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக சைல்டு க்ரூம் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா இது வாய்ப்பு இருக்கு. நாம் சந்தித்த அனைத்து துறை சார்ந்த வல்லுநர்களும் பல ஆண்டுகளாக இருக்கும் கிக்கோலஸ் இன்று ஏதோ புதிதாய் வந்தது இல்லை என்றும், தற்போது இணையதளம் மூலமாக இளைஞர்கள் இது குறித்து நேரடியாக தெரிந்து கொள்வதால் தவறான பாதைக்கு செல்வதாக கூறுகின்றனர். இளைஞர்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் தவறான பாதைக்கு செல்லும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த முடியும் எனவும் அறிவுறுத்துகின்றனர்.